ശ്യാമേകരനാഥായ കവിതാക്യജയതീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസത്കുർവന്തായേ നമഃ. പോണ ശ്ലോകത്തിലെ രണ്ട് ശ്ലോകത്തില് കർമ്മ പൂർവവൃത്ത കർമ്മകാന്ഡം പൂർവവൃത്തമായിട്ട് ആണാൽ ഫലത്തോടെ കൂടിയ കർമാക്കൾ அந்த கர்மாக்கள்னா தியாஜ்யம், அதை விட்டுடணும், அதை நம்ம அனுப்பிக்க தேவையில்லை. அந்த மாதிரி நிஷித்தமான கர்மாக்களை அனுப்பிக்கவே கூடாது. அதே மாதிரி பகவானே வேண்டாம், நான் எனக்கானே பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு நானே பண்ணுவேன், ஈஸ்வரம் வேண்டியதில்லை, அந்த மாதிரி அனுப்பிக்கிற கர்மாக்களும் ஒரு மோக்ஷுக்கு இது உபாதையின்மை, முமுட்சுக்கள் ஏற்படணும். அதே மாதிரி சுவார்த்த புத்தியோட பெருமாளை நம்புவேன் எல்லாம் உண்டு, ஆனால் பெருமாளுக்கு நான் சேஷம் இல்லை, நான் எனக்கு நானே பண்ணிப்பேன், எனக்கு தான் அது பலன், இன்னொருத்தர் கிடையாது, அந்த மாதிரி சொன்ன பெருமையே பெருமையே யாருக்கும் எதுவும் குற்றத்துக்கு தான் நம்ம சாப்பிடணும், அதிதேசம் தான் பண்ணணும், பெருமாள் தேசியம் ஆன்மீகத்தை சாக்கிட்டு, அதாவது திருமணி சாய்க்கிறார் ஆராதனெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வயசுதேவம் பண்ணிட்டோம், ரெண்டு நாளைக்கு காத்துருக்கணும், யாராவது அதிகாரம் அதிகாரிகள் வந்த உடனே அவளோட உட்காந்து சாப்பிடணும், இல்லாத போனாக்க அது கூடாது. ஏன்னா ஒரு அதிதி வருவா அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஐயா அடுத்த சுவாமி ஆற்று வாசல வந்து கடாட்சிச்சுட்டு யாராவது வராளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு வரலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிதான் கிரமம் ஆகுது. இதனால ஒரு ஆதித்யன்றது அப்படி வந்து ஒரு சாதாரண மனுஷன் இன்னொருத்தருக்கு போட்டு சாப்பிட்டாக்க அது விசேஷன்றது. அப்படி இருக்கச்ச நம்ம எல்லாம் எந்தனமானுக்கு சேதம் போட்டாலா இருக்கும், பகவானுக்கு அவன் சேதமா இருக்கச்ச பகவான் அவனையே நினைச்சுண்டு அவனுக்கோதனே நான் பண்ணணும். அதனால இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அனுப்பிக்க கூடாது, அந்த மாதிரி ஹிம்சை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி திருடக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம எப்பொழுதும் மனசனால் கூட யாருக்கும் தீர்ந்து பண்ணாம அஹிம்சை அவையே அனுப்பிக்கணும். அந்த மாதிரி திருடக்கூடாது. நான் ஒருத்தருடைய வஸ்துவை திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த திருடப்பட்டவருக்கு அவர் எப்படி சரித்தார், என்னுடைய பணத்தை எடுத்துன்னு போயிட்டான் அவன் உருப்பிடுவானா அப்படின்னு சரித்தேர் இல்லையோ, அது எப்பேற்பட்ட சாபம் நமக்கு, இன்னொருத்தருடைய சாபம் நமக்கு வரக்கூடாது. பெரிய சுவாமி இந்த மாதிரி விஷயங்களை வாழலாம் தவிர்ப்பாளாம். தேவசமான சேர்த்து போச்சேன் பகுத்தம் பத்திரிக்கை அஞ்சு ரூபா நோட்டு ஒன்று பேர் வந்துருக்கான், யாருக்குமே தெரியாது, அத்தடுத்து உண்டியில் போகிறேன்னு நேரம் உடனே இந்த மாதிரி விஷயம் அதை எப்படி போடலாம், இது வந்து யாருடைய பணம் இருக்கு யார் போட்டாலும் ஒன்றும் தெரியாது, உன் பணம் இல்லாதப்போ அதை எப்படி நீ உண்டியில் போடலாம், அந்த சுவாமி தேடி வந்தேன்னாக்கா அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவேன், அதனால அதெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கு வாங்கோ, இன்னொருத்தர் பணத்தை நாம் எடுக்கக்கூடாது, பரத்திறமையான யோஷ்டவத்து அப்படிங்கிறார், அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கர்மாக்கள் எந்த கர்மாக்களை பண்ணணும் எந்த கர்மாக்களை பண்ண வேண்டாம் அதெல்லாம் வச்சு சொல்றதுக்கோசரம் இந்த பாத வரணும் படிச்சார். இந்த அதிகாரத்துல தான் 20 சூத்திரங்கள் இருக்கு, இந்த அதிகாரத்துல 20 சூத்திரம், அதுக்கப்புறம் நம்ம உபயலிங்காதிகளும் பார்த்துருப்போம், அதில் 15 சூத்திரம், அதுக்கப்புறம் 11, 8, 10 இதெல்லாம் இருக்கு, 20 சூத்திரங்கள். அதில் 6 சூத்திரங்கள் பூர்வபக்ஷம் வரும், ஆனால் இந்த அதிகாரத்திலேயே பலாதிகாரத்திலையும் முதல் சூத்திரமே சித்தாந்த சூத்திரம், பூர்வபக்ஷம்லாம் இதுவே கிடையாது. ஏன்னா பாய் சூத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்னன்னா
புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம், புருஷார்த்தம் நமக்கு எது பரமார்த்தக்காக மோஷம் கிடையாது. இவைகள்லாம் வெற்றியிலிருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அது சூத்திரக்காரருக்கு ஒருத்தர் உள்ளம். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுகிரகிச்சிருக்கான்னு பார்க்குறேன் நண்பர்களே. அதனால இப்போ என்னென்ன தேவினி மகரிஷி அவருடைய பேரை சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அவருடைய பேரை சொல்லிட்டு பிற்காலத்தில் வந்ததா ஆக்ஷேபம் பண்றா. இதை வந்து சொல்றா நிறைய சமாதானங்கள். இந்த தேவினி மகரிஷி இந்த பேர் பக்ஷி மீமாம்சகால் என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா கர்மாதான் பலத்தை கொடுக்கும். வித்தியை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்துதான் பலம் உற்பத்தி ஆகும். நீங்க சொல்ற மாதிரி பிரம்ம வித்தியில இருந்து வராது அப்படின்னுட்டு இந்த தேவனி மனிதனுடைய ஆக்ஷேபம். இதுக்கு முன்னாடி நிறைய சூத்திரங்கள் பார்த்துருக்கோம், பின்னாடியே வரப்போகுது. தேவினி மகரிஷி திருவுள்ளம் வேதாந்தியாளருக்கே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சாட்சாத் தைரோதம் தேவினி சம்பத் தேர்வு தேவினி சதாஹி தருசெய்து மற்றாவது வசம்பவார் அனதிகாரம் தேவினி. தேவினி மகரிஷி வேதாந்த தத்துவத்தை ஒத்துண்டு பார்க்கிற சூத்திரங்கள் எல்லாம் நிறைய இடத்துல வருது, பின்னாடியே வரப்போகுது. பாலன் ஜெயமினி கல்பாமணன் மத்தியில் செய்த நமக்கெல்லாம் உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு ஜெயமினி மணிக்கு சொல்ல போறேன், உடம்பு உண்டு. பாலன் ஜெயமினி கல்பாமணனா அப்படின்னா சூத்திரக்கார சொல்ல போறேன். நிறைய இடத்துல வச்சு இந்த மாதிரி ஜெயமினிய திருவள்ளம் பரம் ஜெயமினி முக்கியத்துவா இப்படிலாம் சொன்ன வேதாந்தியான ஜெயமினி மகரிஷி எப்படி கர்மாவிலிருந்து தான் பணம் உண்டாகுதுன்னு ஆட்சேபிப்பேன் அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கு நிறைய பற்றி சொல்றார். இது முதல் சமாதானம் அன்வாஷ்யவாதம். அதாவது நினைக்க அவருக்கு வந்து வேதாந்தம் தான் அவருக்கு திருவுள்ள, ஆனால் அவருக்கு வந்து கர்மாவை ஒட்டக்கூடாதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது. நம்மளே விஷயம் சொல்றோம், விஷயம் சொல்லச்சு சொல்ற விஷயம் சொல்லச்சு யார் சொன்னாலும் நாங்கள் கேட்கிறோம் எங்களை கேட்பா. இந்த மாதிரி விஷயம் சொல்லச்சு அவ கேட்கறது நம்ம சித்தாந்த விரோதமா கேள்வி கேட்பா. அதுக்கு பதில் சொல்லணும், அவ நம்மளை கேட்கிறவா யாரு? மகான்கள் கேட்கிறா, பெரிய 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 பிரம்மத்துக்கள் ஸ்ரீவிஷ்ணுவை கேட்கிறா. அச்சப்படி அவனுக்கு அப்படின்னா நம்ம வேதாந்தத்துல இஷ்டம் இல்லையான்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? பதில் வரவழைக்கணும். கர்ம பிராதாரியத்தை சொல்லி கர்மாவை ஊக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கறது. அந்த மாதிரி கர்மாவையும் பண்ணணும், கர்மாவை அங்கமா பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கோதரும் தேவி மறைத்து சொல்ற இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் தூர் சமயத்தில் தேவனி மகரிஷி முதல்ல ஒரு தசா அப்போ பாதராயணர் வியாசருக்கு அவர் சிஷ்யராயிருந்த, அதுக்கப்புறம் சிஷ்யோத்தர தசா சிஷ்யர் ஆன உன்ன அதன் பிறகு எழுதுறது தான் வேதாந்தம். இப்படி ஒருத்தர் உள்ளவருக்கு இதுவும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ஒருத்தர் உள்ள தேவியினா சேர்க்கப்படும் என்ன அப்படின்னாக்கா தேவனி மகரிஷிக்கு வேதாந்தத்தில் தான் திருவுள்ளம். ஆனால் அவர் வந்து அவர் சொன்னதை விபரீதமா புரிஞ்சுட்டு பின்னாடி வந்த மீமாம்சைகள் எல்லாம் தேவனி மேல சொல்லிட்டு யுவா சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சுட்டா, யுவா சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சுட்டா. அந்த மாதிரி தேவனி மகரிஷி திருவுள்ளமே வேற, அந்த திருவுள்ளத்தை விட்டுட்டு இவா தனித்தனியா எழுதிட்டா, இவா யாச்சியாக்கார பண்ணோ இவெல்லாம் அருவாச்சினா அவன்தான் தப்பும் தோணமா எழுதிட்டா. இது ஒன்று மாட்டான். இப்படி இந்த தேவினி மகரிஷி இப்ப கேட்க போற, அதாவது வித்தியிலிருந்து பிறம் புருஷார்த்தம் கிடைக்குமா அல்லது வித்தியை அங்கமாக உடைய
கர்மாவில் வந்து புருஷார்த்தம் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி மீமாம்சகர், மீமாம்சகர்லாம் பூர்வபக்ஷி இருக்கா, அவர் வந்து கேட்கிறார் அது எப்படி வரும். இது வந்து பிரம்ம வித்தியினால வராது. ஏன் தெரியுமோ, பிரம்மன்னு ஒண்ணு கிடையாது, பிரம்மான்னு ஒண்ணு கிடையாது. நிறைசர் மீமாம்சகர், பிரம்மனே இல்லை, இல்லாத பிரம்மத்துக்கு நீ வந்து பிரம்மத்தை கல்பித்து அந்த பிரம்மத்துக்கு பலப்பிரதம் இருக்கு அப்படின்னு அவரை கற்பிக்கிறான். எத்தனை கல்பிக்கிற, அதை காட்டணும் இருக்கிற கர்மாவுக்கே கற்பிச்சிடும். நீ கர்மா ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். வேடமோ ஜோதிஷ்வமையும் சுர்க்காமோ எழுதிட்ட ஜோதிஷ்வமையாக கொண்டு சுர்க்கத்தை வகித்தம் சாத்தியம் சுத்துக்காமோ எழுதிட்டேன். காரியா வச்சுக்காமே கேட்டேன், காரியா வச்சுக்காமோ கேட்டேன். மழை பெய்யணுமா, காரிய வச்சு பண்ணிட்டு மழை அடைஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு பிரம்மம் அல்லது தேவத்தை பலம் தரணும் சொல்றதுதான். இங்க தேவை எங்கேயுமே சொல்லுங்க, விஜய் வாக்கியத்தில் சொல்லல, அர்த்தமான வாக்கியம்லாம் சொல்லிடுவோம், அதெல்லாம் கிடையாது. அதனால பிரம்மாலையும் ஒன்று கிடையாது. யாகத்துக்கு தேவதை இருக்கு, அந்த தேவதை யாரு அப்படின்னா சப்தத்துக்கு பண்பம். அது மூஞ்சி கிடையாது, கை கிடையாது, மனசு கிடையாது, உடம்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுவும் சப்தஸ்வரூபமே தேவதை. அந்த சப்தஸ்வரூபத்தமான தேவதை தான் இங்க யாகத்தை கொண்டு, அதுக்கு ஒண்ணுமே இல்லாத தேவதை வெறும் சப்தமாத்திரம். அப்ப அக்னி அந்த சப்தம்தான் தேவதை. அது கை கிடையாது, கவலையா ஒண்ணு கிடையாது, மனசும் கிடையாது, எதுவுமே ஒரு பிராணம் தேவை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மையே கிடையாது. அதனால அதை குறித்து நீங்க வித்தியும் பண்ண வேண்டாம், பிரம்ம வித்தியா அட்டிக்க வேண்டாம். எதுவுமே தேவையில்லை, எதுவுமே இதெல்லாம் அட்டிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு வா ஆட்சேபிக்கிறார். அப்படியானாக்கா இதோ இத்தனை அத்தியாயம் ஆயிருக்கு, மூணு அத்தியாயம் மூணு பாதம், ரெண்டு அத்தியாயம் மூணாம் அத்தியாயத்தை மூணு பாதம், பதினோரு பாதத்தில் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து பிரம்ம வித்தியம் இருக்கு, பிரம்மம் உனக்கு இருக்கு, அதுக்கு செய்யவங்க விக்கிரகம் உண்டு, திருக்கல்யாண குணங்கள் உண்டு, அந்த திறமையை நீங்கள் தான் உபாசிக்கிறதுக்கும் பிடிச்சிக்கணும், இப்படி இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கணும். அது பிரம்ம இல்லை, அவன் சொல்றான் பிரம்மான்னு ஒண்ணு கிடையாது. சார் என்னது, ஜீவன் தான், ஜீவஸ்வரூபத்தை தான் இப்ப சொல்றது. பிரம்ம சத்தத்துக்கு ஜீவன் தான் தோன்று, பிரம்மாண்ட சத்தத்துக்கு நிறையாடி சொல்லும் பிரமான சொல்லும், பிரகதியை சொல்லும், ஜீவனை சொல்லும், வேதத்தை சொல்லும், போக்கிய வஸ்துக்களை சொல்லும், வேத கோஷத்தை சொல்லும், பிரம்ம விசாரத்தை சொல்லும், எல்லாம் சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு. அப்படி இருக்கிறதுனால ஏன் ஜீவனை தான் சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் யாகம் பண்ணோம், யாகம் பண்ணது நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும், நான் நிச்சயமானவன், எனக்கு ஞானம் இருக்கு, என் ஞானத்தை கொண்டு நான் யாகம் பண்ணேன். அப்படி நான் பண்ணினேன்னாக்கா எனக்கு யாகம் பண்ணி முடிஞ்ச ஒண்ணு இன்னொரு ஜென்மா இந்த ஜென்மாப்படும். அப்போ ஒரு தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போய் நான் இருக்கேன். அப்போ ஆத்மா நிச்சயம் தெரிஞ்சுக்கணும், ஆத்மா ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நாம் அங்க போய் அனுபவிப்போம். அதனால இந்த மாதிரி இருக்கணும். ஜீவன் விஷயமாக தான் இது. அதனால ஒரு யாகம், அந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறவன், அந்த யாகத்துக்கு ஒரு தேவதை வேணும், அந்த தேவதை சத்தியஸ்வரூபமே. அதனால நீ வந்து இதுக்கு அதிர்ஷ்டாதா பிரம்மன் ஒண்ணு இருக்கு, யாகத்துக்கெல்லாம் சர்வான் தெரியாது, எல்லா தேவதையும் வந்தா அப்படி இப்படின்னு நீ சொல்றியே, அது தேவையே இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அதனால மீமாம்சகன் வந்து இப்படி சொல்றான், உலக வாக்கியங்கள் எல்லாமே இந்த
ஜீவனை பற்றி தான் சொல்ல வந்தது. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க ஜீவனுடைய சுரூபம். அதனால சூப்பரகாரர் சொல்ற தேவனி மகர்ஷியினுடைய அபிப்பிராயம் என்ன, தேகத்வா புருஷார்த்தவாதா யதான்யேஸ்வரி தேவினி அப்படின்னு பார்க்கிறார். புருஷார்த்தமான தேவி, அதனால இது புருஷார்த்தமா தான் இருக்கு. பொண்ணனுடைய பொருள்களை பற்றி சொல்லக்கூடிய அர்த்தவாதங்கள் வேண்டும்தான். எத்தனையோ அர்த்தவாதம் வச்சுக்கிட்டு அந்த அர்த்தவாதங்கள் மாதிரி பண்ணலாம். நீ இந்திரன், நீ சந்திரன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி பண்ணலாம். அதனால ஜீவனை பற்றி சொல்ற இந்த உலகம் பார்க்கின்ற அதை போய் பிரம்மன் நகரில் அது சொல்றதுன்னு சொல்ல வேண்டாம். அது தவறு. ஆகவே வந்து கர்மாவுக்கு பர்த்தா, அவன் யார், ஜீவன். அந்த ஜீவனை காட்டிலும் பிரம்மன் ஒண்ணு கிடையாது. ஆகையினால யாகங்கள்ல அந்த அனுஷ்டிக்கிறான் பாருங்கோ, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜீவஸ்வரூப படிக்கிறான், ஜீவஸ்வரூபத்தினுடைய ஞானம் நமக்கு வேணும். அந்த ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா நான் வந்து என்னக்கா, நான் யார், நான் கர்த்தா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் என் சுரூபம் என்ன, நிச்சயமான சுரூபம் எனக்கு இது கிடையாது, அதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை நான் தெரிஞ்சிருந்தாதான் நான் யாகத்தை பண்ணி இந்த தேகம் போனப்புறம் புதுசா தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துல போய் நான் அனுபவிப்பேன். அந்த மாதிரி நடனம். ஆகையினால இதை வந்து மீனாம்சகால் வந்து இப்படி சொல்றா. இப்படி மீனாம்சகால் சொல்றதுனால என்ன எடுத்து இந்த மாதிரி உபாசனமே பண்ண வேண்டாம். பிரம்மமே ஒண்ணு இல்லை, இல்லாத பிரம்மத்துக்கு எதுக்கு உபாசனம் பண்ணணும்? சரி, இந்த உபாசனங்கள்லாம் சொல்றது வேண்டாம் சொல்லிட்டோம். அதனால ஆத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்க போதும் உபாசனம், ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த உபாசனம் எல்லாம் இந்த பிரம்ம வித்தியாசம் அங்கம் தான். இது கர்மாவுக்கு அங்கம், இதன் பிரம்ம வித்தியம் சொல்ல வேண்டாம். ஆத்ம வித்தியா ஜீவ சுரூபத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வித்தியாசம், அதெல்லாம் அதுக்கு அங்கமா இருக்கு. கர்மாவுக்கு அங்கம், பலத்துக்கு கர்மா அங்கம். கர்மாவுக்கு எஜமானம், தேவதை, கவிஷு இவைகள்லாம் அங்கம், அங்கமாத்தான் இருக்கு. அதனால இந்த ஒரு யாகத்துல எவன் யாரை தரத்துக்கானோங்கிறோம் அவனை அங்கம் வாங்கி சொல்றது. அந்த வித்திய அவனை பத்தி தெரிஞ்சுக்கிற வித்திய, அதனால கர்மாவுக்கு அங்கம். அதனால இந்த ஜீவாத்ம சுரூபத்தை சொல்லக்கூடிய வித்தியைகள், அந்த வித்தியைகள் யாகங்களுக்கு கர்மாக்கள், அவைகளுக்கு அங்கமாக இருக்கிறீங்க. அந்த கர்மாவிலிருந்து நமக்கு இது கிடைக்கிறது பலம். ஆகவே இந்த கர்மாதான் படத்தை கொடுக்கணும் என்று வித்தியை வித்தியை வந்து படத்தை கொடுக்காது. அந்த வித்தியையோ கர்மாவுக்கு அங்கமா இருக்கும். அப்படின்னு பூர்வஷி அனுமன் ஆட்சேபிக்கிறான். அந்த மாதிரி ஆட்சேபித்தாக்க அதற்கு சமாதானம் தாய்க்கிறார். அதுவே தப்பு. ஏன்னா உபநிடத் வாக்கியங்கள் நிறைய இடத்த பாருங்கோ, எங்க பார்த்தாலும் ஜீவன் வேற பிரம்ம வேறன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. வாவஜோ அக்னியோ ஈசன் இசோ அப்படின்னு சொல்றோம். அஜோ ஞாஜ்யோ அஜ்ஞாஜ்யோ துவாவஜோ ஈசன் இசோ துவௌ அஜ்ஞோ துவாஜ்ஞோ ஒத்தஞ்சன் ஒத்தன் சர்வஜன் ஒத்தன் கஞ்சிக்கன் துவாவஜோ
ஞாஜ்ஞம் ஒருத்தன் ஞாதா இன்னொருத்தன் கிஞ்சித்யன் ஞாஜ்ஞம் துவௌ அஜௌ ரெண்டு பேருமே பொறுக்காதவா ஈச ஈசவ் ஒருத்தன் ஈஸ்வரன் இன்னொருத்தன் அனீஸ்வரன் பாதுகாங்க ஞாஜ்ஞம் துவாவசோ ஈசன் இந்த ஜீவன்களில் ஒருத்தன் ஞானம் ஞானம் இருக்க ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்றது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது இன்னொன்று ஒரே ரெண்டு ஜீவன் தான் சொல்லணும் அது காட்டிலும் எவ்வளவோ சேதனங்கள் அதில் பரமசேதனமாக இருக்கிறவன் பெருமான் அவன் சர்வஜ்ஞன் மீது எல்லாம் கிஞ்சித்ஞான் அது ஏகவசனம் தான் பெருமாள் ஏகவசனம் தான் வரும் நமக்கெல்லாம் ஏகவசனம் என்ன ஜாத்தியேகவசனம் சொல்லுவார் சாஸ்திரம் என்ன சொல்றது ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் அவன் ஒரு மனுஷன் தான் வாழணும்னா கோடான கோடி மனுஷன் இருக்கு அவன் ஒத்தம் தான் வாழணும் எப்படி சொல்றது ஒத்தம் தான் வாழணும் சொல்லுவானு அப்படின்னா ஜாத்தியேகவசனம்ன்றான் மனுஷன் இப்படி வாழணும்னாக்கா மனுஷ வர்க்கம் சொல்லப்பட்டது மனுஷ வர்க்கம் அது நீ மாறாதா மாறுதான் இப்படி போகும்னா மாறுதான் கேட்டாது மனிதன் இப்படி பண்ணும் தப்பு பண்ணும் பிடிக்க மாட்டேன்னு நீ மிருகமாங்க எந்த மிருகமும் பிடிக்காது ஒரு பாட்டு விட்டாதான் பிடிக்கும் அதுவே கொடுத்த மாடுலாம் பிடிக்காம ஓடிஞ்சோம் அதனால மாடானின்னு கேட்கணும் மிருகமானு கேட்கணும் விளங்கான்னு கேட்க அப்ப என்ன அர்த்தம் அந்த பதம் ஏகவசனம் தான் அது பௌஜன் பதம் அதனால ஏன் அஜ்ஞம் ஜௌ அஜவ் ஈசனீஷம் ஒருத்தன் ஈஸ்வரன் ஒருத்தன் அனீஸ்வரன் அவன் நித்தியோ நித்தியானம் சேதன சேதனானம் ஏகோ பகுனானம் அப்படின்னுட்டு நாம இருந்தாலும் நித்தியாது ஜீவன்கள்லாம் நித்தியமா இருக்கும் அந்த நித்தியமா இருக்கா உகந்த நித்தியம் அவன் நம்மெல்லாம் சேதனாது நம்ம சேதனமான அறிவு உடைய நம்ம காட்டிலும் அந்த பகவான் இருக்கான் அவன் சொல்லியாக இருக்கான் நம்மெல்லாம் பகு அவன் ஏகன் ஒருத்தன் தான் யோகத்துக்காக காமான் அவன் தான் நமக்கெல்லாம் நமக்கு எது எது புதுவாக்குமோ அவன் ஆதரிக்கிறான் அப்படின்னு சொல்றது பட்சம் ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்துக்கோங்க பிரம்ம வேற ஜீவராசி வேற பிரம்ம பிரம்ம வேற ஜீவராசி வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் எத்தனையோ வாக்கியங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறது அது மாதிரி ஸ்மிருதிகள்லாம் சொல்லிட்டு போறது சூத்திரக்கார எத்தனை இடத்துல சொல்லிட்டு போற அது எந்த வேதனை பேசா வேதை உபதேசாச்ச வேதை உபதேசாச்ச அந்நா வேதை உபதேசா இங்கே சொல்ற அதிக உபதேசாச்சு பாதராயண சீலம் தத் தரிசனா அப்படின்னா சூத்திரக்காரர் சொல்றார் அதிகம் ஜீவனை காட்டிலும் எந்திரமான் அதிகம் நீளம் இருக்கான் நீளம் இருக்கான் அதனால அதே மாதிரி சொல்லப்பட்டது காரணம் கரணாதிபாதிப்பா மத சமஸ்தாதி அதிகஸ்து திருஷ்யதே அப்படின்னு சொல்லணும் சகா கரணாதிபாதிப்பா கரணாதிபன் யாரு வந்து ஜீவன் அவனுக்கு அவனுக்கு அதிபனாக இருக்கான் மத சமஸ்தாதி அதிகஸ்து திருஷ்யதே அவனுக்கு சமமும் இல்லை அவனுக்கு வசந்தவனும் இல்லை எப்படின்னா சூத்திரக்காரர் சொல்ற உதாரணம் சொல்றது மொழிகள் மணிஞானம் சோதி அளவுக்கு ஜீவபூத சனாதன அப்படின்னு உபதேசிக்கிறார் என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவன்கள் இந்த ஜீவனம் எனக்கு அம்சமா இருக்கு அப்படின்னா பகவான் அம்சம்னு அர்த்தம் அந்த மாதிரி பகவான் சொல்கிறார் அதெல்லாம் மீறி எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால பரமாத்மா ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அதிகமாக இருக்கான் நீ சொன்ன என்ன சொன்ன உபரணம் சொன்னதெல்லாம் ஜீவ விஷயம் மாத்திரம் சொல்றது ஜீவ ஜானம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு நீ சொன்ன அது இல்லைன்னு நாங்க சொல்றோம் அது கிடையாது அதனால இந்த மாதிரி அவன் சொன்ன பாருங்க அவன் சொன்னதெல்லாம் அபத்தமானது அது மட்டுமா
இந்த பிரம்மம் அதை உபாசனம் பண்றோம். அந்த உபாசனத்துல இந்த கர்மாக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அங்கமா இருக்குது, அங்கமா இருக்கு. அதையும் சொல்றது மறுபடியும் சொல்றது பிராமணாஹிதான தபசா அனாசிக்கேன அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல கர்மாக்கள் அங்கமாக இருக்கு, பிரம்ம வெற்றிக்கு அங்கமாக இருக்கு. அத மாதிரி நீ என்னென்ன கேள்வியெல்லாம் சொல்லியோ அந்த கேள்விகள்லாம் என்னாச்சு அப்படின்னாக்கிறான் ஜீவகரன் சொன்னான். அந்த கேள்விகளுக்கு எல்லாத்தையும் பதிலடிச்சிட்டோம். நீ எதை எதெல்லாம் ஜீவன் ஜீவன் சொல்லியோ அதான் ஜீவனே கிடையாது, பரமாத்மா தான். அறிவுமுறையமா புரிஞ்சுண்டு இது ஜீவ விஷயம்தான். நம்ம எத்தனை அதிகாரத்தில் சொல்லிருக்கோம், நிறைய இடத்துல இது ஜீவனம் சொல்றதுன்னு ஆட்சேபிச்சு இது ஜீவன் இல்லை மத்தஸ்மார்த்தம் அதை தர்மாதி மாதா சாரீரத்தை இங்க சாரீர சாஸ்திரத்துல சொல்லப்படுறதுன்னா வேதாந்திகளால் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது பரமாத்மா ஜீவன் இல்லை, அதே மாதிரி பிரதானமும் இல்லை அப்படின்னு நாம் நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். எத்தனையோ அதிகாரங்கள்ல ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் நீ ஜீவனுடைய அந்த அடையாளங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கியத்தில் இருக்கு, இந்த வாக்கியத்திலும் காமிச்சாலும் அதுவே தவறு. அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள்லாம் கூட பரமாத்மாவைத்தான் சொல்லும் அப்படின்னு நிறைய இடத்துல அதெல்லாம் நாங்கள் கண்டனம் பண்ணிட்டோம். எத்தனையோ இடத்துல கண்டனம் பண்ணப்பட்ட விஷயத்த நீ கேட்கவே வேண்டாங்க பார்த்து. சரி அப்படிதான் வந்துட்டு போட்டோம். இப்ப கர்மான்னா நீ வந்து என்ன சொன்ன வித்யைக்கு அன்போன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எப்படிப்பட்ட கர்மாக்கள் அப்படின்னாக்கா தத்துவ சம்பந்தங்கிற அர்த்தம் தத்துவ குணத்தை அதிகமாக்கும் அல்லது சத்தம் தான் மனசு பகவத்கீதையில சத்தானிக்க சொன்னோம் சத்து சத்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் அல்லது சத்துவ குணம் அர்த்தம் மனசு சுத்தப்படுத்தும் கர்மாக்களை. அதாவது எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் சொல்லிட்டோ ஒருக்க பண்ணுங்க எத்தனையோ கோயிலுக்கு போறீங்க நீங்க கோயிலில் ஒருத்தர் என்ன பண்ற சிலையை பண்ற ஒருத்தர் ஆராதனை பண்ற ஒருத்தர் பிரச்சாரம் இருக்கு அவன் என்ன பண்ற தட்டில் எவ்வளவு பணம் வருதுன்னு பார்க்கிறான் அவன் எதிர்பார்க்கிறான் நம்ம வந்து இங்க கேங்கி நம்ம நகைங்க வரும் அப்படின்னு பார்க்கிறான். அவன் சின்ன எதிர போறது பணம் நான் ஆராதனை பண்றேன் நான் பிரச்சாரம் ஏன்னா பக்தியோட தான் பிரமாணம் பண்ணுவா ஆனா அவளுக்கு ஜீவனம் இல்லையே அவளுக்கு ஜீவனம் இல்லை அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா ஒரு பணத்தை எதிர்பார்க்கிறான். அதனால அவகிட்ட ஒரு நியூனத்தை இருக்க மாதிரி போனோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க போறீங்க பிரமாணம் சேர்க்கிறீங்க நீங்க சோசனம் சொல்றா நீங்களும் சோசனம் சொல்றீங்க உபரோட சொல்லி கொடுக்குறா நீங்க உபரோட சொல்றீங்க உபரோட பாராயணம் பண்றா நீங்களும் பண்றீங்க அங்க நிகிதமா சில பேர் பண்றவா இருப்பான் அவளுக்கு ஏதோ பத்து பத்து ரூபா தரான் உங்களுக்கு கொடுக்க வரைச்சு நீங்க என்ன பண்றீங்க கை கொடுக்கும் வேண்டாம். அவன் ஒருத்தர் தனியை பண்ற அந்த பிரசாதத்தை வேலை பண்ணிருப்போம் திருமாளுக்கு நீங்க என்ன பண்றீங்க அது எனக்கு பாக்கியம் வேணுமே சரி வேலை பண்ணுமே அப்படின்னு கொடுக்குறான். நீங்க பிரசாதத்தை வேலை பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க அவன் ஸ்திரீகள்லாம் புஷ்பம் ஆற்ற புஷ்பம் போகிறது அதை புஷ்பம் வாங்கி வரா அதை திருமாளுக்கு சாப்பிட்டுக்கிறார். அது மாதிரி சாப்பிட்டாக்கா பணம் இல்லை பணம் எதிர்பார்க்கல பெருமாளுக்கு பார்த்து பார்த்து எங்க இருக்கோட பண்ணிட்டோம் எதுவும் பண்ணாம நீங்க பண்ணிட்டு கோயில்ல கிளம்பச்ச மனசு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா. அதை என் வந்து அதிகம் சார் அவளை தத்துவம் பார்க்கலாம் ரெண்டுத்தையும் ஒப்பிச்சேன் ஒப்பிச்சப்போ போதகர்வமானது எனக்கு மனசுல அகங்காரம் கருதமே வந்தது. ஏன்னா அதை என் திறமையா சொல்றாங்க மதுராந்தகன் சுவாமி சக்கரம் நாவல்பாசம் பெரிய சுவாமி மதுராந்தகன் சுவாமி கபீஸ்வரன் சுவாமி இந்த மாதிரி மகான்கள் அவளுக்கு எல்லாத்தம் இந்த காலத்துல எங்களுடைய இதில் அறியந்தான் பணிய இப்ப மறந்து போச்சு சொல்றதே இல்லை என்னை யாரும் ரசிக்கிறது இல்லை. அதனால
அது போட்டோம், அரியன் வந்து ஆப்பிட்டேன். ரொம்ப அவர் சொன்னார், உண்மையாசிரியர் சொல்லிட்டார். அதெல்லாம் இருந்தது, நல்ல கர்வம் வந்துட்டு. இவர் சர்வேஸ்வரன் இருக்கானே, இந்த அகங்கார திமிர் எல்லாம் அடக்கணும் பெருமாளுக்கு. விட்டுமட்டேன் திமிர் பிடிச்சாலே இல்லையா, என்ன பண்ண அந்த ஒப்பிச்சதுக்கோசரம் 1000 ரூபா சம்மானம் பண்ணலாம். ஒப்பிச்சதுக்கு தனியாக 1000 ரூபா சம்பவம் பண்ணலாம். அந்த பணத்தை வாங்கி விட்டேன். இது கௌரவ சம்பவனை அரியணும் சார், அதே சத்தம் தேர்தலாமோ 1000 தான் பெருமாண்டா, ஆனால் 1000 ரூபா கௌரவ சம்பவம் அரியணை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கூடி குடிக்க போயிட்டாடியே கர்வம் அங்கே என்ன போய் கேவலம் பணத்துக்கு உதவுனாலும் ஒப்பிச்சிருக்கேன், ஞானத்துக்கு ஒப்பிக்கல. இந்த ஸ்லோகங்கள் சொன்னா அது சொல்லுவா, இந்த ஸ்ரீபாஷ்யமோ ஸ்ரீபாஷ்ய சம்பந்தமான இந்த அத்தியான சார் அவரி சத்தமுத்தாகும் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறோம் பாருங்கோ. இதெல்லாம் 1000 கிருஷ்ணத்துக்கு சமமா, 1000 பாயசத்துக்கு சமம், அவ்வளோ விசேஷம். நம்ம பரவாயில்ல சுவாமிக்கு 100வது நிமிஷத்துக்கு வந்தது. இந்த சுவாமி வீரவேந்தர் குணநாதன் சுவாமி அரியான மாதத்துக்கு ஒரு வாட்டி சேவிக்கணுங்க, அரியாதான் முடிஞ்ச பண்ணி சேவிச்சேன். அவர் பொண்ணுக்காரு எனக்கு எவ்வளோ பாபங்கள் போச்சு. இதெல்லாம் அப்படி பண்ண வேண்டியது, அதை போய் கேவலம் 1000 ரூபாய்க்கு வந்து ஒப்பிச்சுன்னு. அப்புறம் சிவஸ்தானம் வந்து கஷ்டப்பட்டேங்க, வெக்கமாக போயிடுச்சுங்க. ஆனந்தம் சேச்சர் இதனால அக்கம் என்ன அக்கம் வந்துட்டு ஒப்பு பண்ணேன், அதை ஒப்பிச்சு அது சம்பாதம் பண்ணேன் வாங்கலையா. அதை மாதிரி வச்சுக்கோ, நம்மளை தேத்தினார். ஆனால் அன்னைக்கு கூடி குறுக்கி போயிட்டேன். அதான் எது சொல்ல வரேன், நாம வந்து பலத்தை எதிர்பார்த்து தண்ணி நினைச்சுக்கோங்க, நமக்கு எல்லாமே போயிடும். பணத்தை எதிர்பார்க்காம பலத்தை எதிர்பார்க்காம நாம நம்ம சுரூபம் இது அப்படின்னு நம்ம பண்ணி நினைச்சுக்கோங்களேன், மனசுல ஒரு ஆனந்தம் வரும், கர்வம் நகராது. இஸ்ரா என்னை உபயோகப்படுத்தியே அறியன் சிறீநாதன் நீச்சினேன் நரேந்திர மிலேன் அப்படின்னு மனசுல ஒரு பாவம் வரும். அப்படி வந்து என்னை உபயோகப்படுத்தின்றேன், எவ்வளவு சந்தோஷம். உன்னை கிட்ட நெருங்க முடிஞ்சதே, உன்னை சேர்த்தேன், உனக்கு எங்கேயும் பண்ண அப்ப மனசுல இருக்கிற அழுக்கு எவ்வளவு போயிருக்கும். இதான் இந்த கர்மாக்கள் பண்றது இதுதான். அதனால அதை பண்ணணும், நல்ல மனசை நல்ல மனசை சுத்திப்படுத்தும். அது மாதிரி சாத்திக புத்தியை அதிகரிக்கும், மனசை விசாலமாக்கும். நான் எங்க பண்ணிருக்கேன் சுவாமி, அரியணை சொன்ன பாக்கியம் விடுமே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறேன், என்ன பண்ணு சுவாமி. போயிருந்து குழந்தை புதாண்ட அடியருடன் கூட நின்று ஆறுவனே, எல்லாரும் ஒன்னா சென்ட் பண்ணாமே, ஒத்தன் ஒன்று விஷயத்துல சேர்க்கிறார், ரெண்டு பேர் சேர்க்கிறீங்களோ பெரிய கோஷ்டியே சேர்க்கிறோம். தேவீந்திர இடத்துக்கு வாங்கோ கான்சி பத்துக்கு தேவீந்திர மரியாதை ஆகும். அந்த மரியாதை ஆகி கத்தின்னு சொல்லுவா அழப்பாடு அழப்பாடு சுதந்திர சுதந்திர உடனே தாத்தா சார் ஆரம்பிப்பார், மானாதிதன் கம்பீரமா இருக்கும். இவ்வளவு மனுஷா புருஷா ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா சென்று சேர்த்தார். அதுதான் பரமபட்டம். மனையில் அந்த மாதிரி வரலாறு இருந்தா சேர்த்தார், பெருமாள் மரியாதை வாங்க பெருமாளுக்கு பெருமாள்கிட்ட வந்து மரியாதை அப்படியே ஒண்ணு ஊசி போட்டா சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சப்தம் ஒரு நிசப்தமா இருக்கும். அந்த அருளப்பாடு சொல்லி முடிச்ச உடனே தெரியாத அப்படின்னு பார்த்தாச்சார், உடனே ஆரம்பிச்சுடுவா, அற்புதமா இருக்கும் கோஷ்டி. கடைசி பெண்ணு ஒரே குரல் செய்தார், எவ்வளவு ஆனந்தம். அதனால இதான் சத்த சம்பாத்தன், இதுதான் பெருமாள். அது மாதிரிதான் யாகமோ ஹோமமோ தானமோ இந்த மாதிரி கெங்கிரியங்களோ எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம மனசுல மனசுல நல்லா வளர்த்து விடும், நமக்கு
அதாவது பண சங்கம் போயிடும். நான் அறியேன்னு தான் சொல்லுவோம், நான் கர்த்தா நான் பண்ணேன் சொல்ல மாட்டோம், அது போயிடும். அந்தக்கரணம் மனசு இருக்க போறங்கோ அதிலெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் மழை பலன்கள் அந்த நைர்மல்யத்தை கொண்டு வந்துடும். அது மாதிரி வந்துட்டு சொன்ன வேற என்ன வேணும். அதனால இந்த மாதிரி கர்மாக்கள் பிரமா சம்பந்தமான கர்மாக்களா நாம அனுப்பிக்க அனுப்பிக்க, அதுவும் பலம் இல்லாமல் கர்த்தத்துவம் இல்லாமல் பெருமாளே என்ன பண்ணி வைக்கிற, அறியேன் பிரிமத்யன் அறியேன் சேகல் பகவானே சேஷி அவனோ அவனே பிரகடன் அவனே எனக்கு பிரேரகன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம் இல்லையா, எவ்வளவு ஆனந்தம் அது. அந்த மாதிரி பண்ணினோன்னாக்கா அப்படிப்பட்ட கர்மாக்கள் பிரம்ம வித்தியக்கு அந்தமாக்கு அந்த அங்கங்கள்லாம் கொண்டு பிரம்ம வித்தியானது நமக்கு பண்ண பாபங்கள் அத்தனையும் போக்கடிச்சிடும். அதெல்லாம் போடுச்சுனாக்க சித்தோபாயமான இந்திரமான் பரம சேதனாக இருந்து பரம உருகாக்கமான மோட்சத்தை நமக்கு அனுப்பிடிப்பான். அதனால உருகாக்கின்றது பிரம்ம வித்தியிலிருந்து தான் தரும். இந்த மாதிரி கர்மாவிலிருந்து வரவேண்டி வராது, கர்மா எப்பொழுதும் அங்கமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நான் சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை பார்ப்போம். கர்த்தாத்மா கர்மணாம்யஹ ததபிஷமிஷன பிரம்ம தஸ்மான்மகாதௌ தத்புத்தியைக உபயுக்தாஸ்யுஹு உபனிஷதாக இது அக்ஞமீமாம் சகோக்தௌ ஜீவான்யே பிரம்மசிந்தாத்மக பஜனவிதௌ கர்மணாம் அங்கபாவம் பிராஹ க்ஷிப்தான்யலிங்கஹ கலுஷசமனதாம் எந்த ஒரு ஜீவன் கர்மாவுக்கெல்லாம் கர்த்தாவா காணும். யாரத்தை பார்த்தோம் இருக்கும், அவர் சோமியாஜி, அவர் வாஜ்பேயி, அவர் அக்னிஹோத்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த கர்மாவ முட்டிச்சவர் அப்படின்ட்டு அவரை அந்த ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனை காட்டிலும் அதிகம் பிரம்மைகன வேதாந்தத்துல அவனை காட்டிலும் அதிகமாக பிரம்மனும் இல்லை. தஸ்மான் அந்த காரணத்தினாலே மகாதவு யாகம் நாங்கள் யாகம் ஹோமம் தான் மகன்மக யாகம் அவைகள்லாம் தத்துவத்தியில பத்துமே நடத்தும். அந்த இடமான் யாகம் பண்ற கர்த்தாத்தியோ அத்தான் தத்துவத்தீத அந்த யாகத்துக்கு கர்த்தாவா இருக்கக்கூடிய எஜமான இருக்காங்க ஜீவன் அவனுடைய தத்துவத்தீத சுரூப ஞானத்தினாலதான் அந்த சுரூப ஞானம் வேணும். அதுக்கோசரம்தான் உபனிஷதா இந்த வேதாந்த பாகங்கள் அனுப்பினே உணரத்துக்கள்தான் உபயுக்தாசியோ உபகுருமந்தி அவைகள்லாம் உபகாரகமா இருக்கு. அதனால உபனிஷத்துல ஜீவன் தான் சொல்லப்படுறான், ஜீவனை காட்டிலும் பிரம்மன் அப்படி இல்லை பரமாத்மா இல்லை. இது என்ன பண்றது அப்படின்னா ஜீவனை தெரிஞ்சுக்கிறது ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த உபநிடத்தெல்லாம் உபயோகமா இருக்கு, அது உபகரிக்கிறது. இது என்பதாக அஜ்ஞன் மீமாம்சுக்கோத்தம் அஜ்ஞன் அஜ்ஞன் நிறுத்தம் வேதத்தினுடைய உதயத்தை புரிஞ்சுக்காதவன் வேதத்தினுடைய திருவள்ளம் என்ன வேதபுருஷன் என்ன சொல்றோம், அது பூர்வநாண்டத்தில் என்ன சொல்லப்படுறது உத்தரநாண்டத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடலை, அது தெரிஞ்சுக்காதன் அவன்னா ஒன்றும் தெரியல. இங்க பார்க்கணும் அஜ்ய மீமாம்சம் சுவாமி சொல்லு அஜ்ய ஜெய்வின் நித்தம் சொல்லலை, அஜ்யனா ஜெய்வின் சொல்லலை சொல்லலை. ஏன்னா ஜெய்வினுக்கு தான் மகாதோரம் அப்படிப்பட்ட அப்போ க்ஷிப்த ஜீவான் ஜீவலிங்கங்கள்லாம் நிரசிக்கப்பட்டது எத்தனையோ அதிகாரங்கள்ல சொல்லிடுச்சு, எத்தனையோ அதிகாரங்கள்ல
அதனால ஜீவான் ஜீவனை காட்டிலும் அந்யன் லட்சணமானவன் வேறுபட்டவன் எல்லாவற்றையும் அசந்தவன். அப்படிப்பட்டது எது? பிரம்மம், பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தினுடைய சிந்தாத்மக பஜனவிகள், சிந்தாத்மக உபாசன ரூபமான பஜனவி, சிந்தனை பண்ணக்கூடிய உபாசன பிரியில உங்களுக்கு பிரதகாத்மானம் பிரேரிதா பிரேரிதா. யாரு? பரமாத்மா. ஆத்மாவோ நம்மள ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து பார்க்கணும். போக்தா போக்தியம் பிரேரிதாரம் சமத்வா. போக்தா என்ன பண்ணணும்? நான் உபாசகன், போக்தியம் பிரகதி. பிரேரகன் யாரு? பிரேரிதா. அப்படின்னா பரமாத்மா அப்படின்னுட்டு உபாசனம் பண்ணணும். இப்போ தந்திரியாக தானே இருக்கு. பெருமாள் வேற, ஜீவன் வேற, அப்படிதானே இருக்கு. இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ மாதிரி சொல்லிட்டாரு. அதனால பிரம்ம விஷயமான நிரந்தரமான தியானம், அந்த பக்தி, பக்தி யோகம். அதான் தானம் பண்ணச்ச தானத்தை பண்ண என்ன வரணும்? கருஷ சமூக கருஷம், அந்த கரண நைர்மல்யம், அந்த காரணம் மனசு. அதை வைக்கக்கூடிய தோஷங்களை போக்கடிக்கிறது. தோஷங்கள் நிரந்தரமா வாழ்க்கை சொல்லுவார். ஆரம்பத்திலேயே சரியான சீதாமரம் போறார். அது தமசா நதியில சீதாமரம் போவிச்ச தன்னுடைய சிஷ்யரோட சீதாமரம் போறார். ஜலம் நல்லா இருக்கும் அந்த நதியில, இப்பதான நிஜமா போறது. அதெல்லாம் நல்லா இருக்கு. அது எந்த காலம் இது பிரதாகும். அதில் ஜலம் எப்படின்னா சீக்கிரம் வைத்தா தொடங்கி மாதிரி வைக்கப்படுது. அப்போ சொல்கிறாங்க, தான் சிஷ்யம் கிட்டாக இல்லை பாரு இந்த தீர்த்தத்தை. இந்த தீர்த்தம் எப்படின்னு தெரியுமா? சன்மனுஷ மனோ யதா அப்படின்றது. எதானா சன்மனுஷ மன, மனகம் நல்ல மனிதன் இருக்கானே அவனுடைய மனசு எவ்வளோ நிஷ்கலங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தீர்த்த நிஷ்கரங்கமா இருக்கும். எவ்வளவு அழகான உதாரணம் வால்மீகி ஆச்சரியமான ஸ்லோகம். அதை சொல்றேன், அந்த மாதிரி நம்ம கர்மாக்கள்லாம் நோக்கி சமைச்சுக்கோங்க. நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும். மனசுல இருக்கிற கருஷம் மலங்கள் அழுக்குங்க இத்தனை கெட்ட நமக்கு இவ்வளவு போட்டி இவ்வளவு போக்கோ தாபம் எத்தனை எல்லாருக்கும் இருக்கு. யாருமே யோக்கியா இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் உப்பு புளிக்காரம் சாப்பிட்றோம். அதுல அந்த கதை சொல்ற பாருங்க, என் பிள்ளையிலேயே நல்ல பிள்ளை யாருன்னாக்கா கூட மேல கொல்லி வைக்கிறானே, கூட மேல நெருப்பு வைக்கிறானே, அவன் தான் நல்ல பிள்ளைனாக்கா நீ ஏழு பிள்ளைகள் எப்படி இருப்பார்? லோகத்துல நாம எல்லாம் நல்லவனதான் இருக்கோம். எத்தனையோ புஷ்டமான ஜனங்களை பார்க்கச்ச நாமும் மேல் அப்படிதான். நமக்கும் கோபம் காதம் எல்லாம் வருது. அது கூட வரக்கூடாது. இருக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனா இந்த கர்மாக்கள் மாதிரி பண்ணும். அதுதான் சத்துவம் வர்த்த காரணம். அதான் சத்துவகுணம். அதுக்கு விருத்தி, சத்துவகுணத்துக்கு விருத்தியாகணும், விருத்தியாகணும். அதுக்கு ஏதுவா இருக்குது அந்த கர்மனாம், அந்த கர்மனாம், அந்த மாதிரி கர்மாக்கள். அவைகளுக்கெல்லாம் இதான் இருக்கு. இது வரையும் போன அதிகம் போன சூழ்ந்து பாதங்கள்லாம் சொல்லியிருக்கோம். போன சுலோகங்கள்ல சொல்லிட்டோம், கர்மா கர்மா கர்மாங்கள். அந்த கர்மாக்கள்லாம் எப்படி நீங்க எப்பொழுதும் நிச்சய இலக்கிய கர்மாக்கள், ஆசிரம தர்மங்கள் எல்லாமே பிரம்மணித்தீச்சு அங்கமாக. அது சொல்ற அங்கபாவம், அங்கபாவம் அங்கமாக இருத்தல் அங்கத்துக்கு சொல்றது. சொல்ற யாரு? சூத்திரகார திருவிழப்படுற கிட்டாங்கிருந்தாலும் அதற்கு. அதனால ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் சொல்லலையோ மீமாம்சக்கார். அது அத்தனையும் அந்நிலிங்கங்களும் கிஷிப்தம் நிராகரிக்கப்பட்டது. யாரால் நிராகரிக்கப்பட்டது? சூத்திரகாரர். அந்த சூத்திரகாரர் இதை மாதிரி சார்க்கிறேன். அதனால புரிஞ்சுக்கணும்.
ஆகவே இந்த மாதிரி ஒரு எஜமானும் கர்த்தா, அந்த கர்த்தாவை காட்டிலும் தியாகாதிகள் கர்த்தா, உபாசனத்துக்கும் கர்த்தா, அந்த கர்த்தாவை காட்டிலும் விலட்சணமானவன் பரமாத்மா, அவனே உபாசியன். அந்த உபாசனத்துக்கு அங்கமாக இந்த கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாக்கள் எல்லாம் என்ன பண்றது, நமக்கு மனசுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீக்கிறது. அது மாதிரி நம்ம சத்த குணத்தை நன்னா வந்து பண்றது. அப்படின்லாம் பண்றதுனால இந்த கர்மாக்கள் எல்லாம், யாகாதி கர்மாக்கள் எல்லாமே பிரம்ம வித்தியக்கு அங்கமாக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறார். இதை இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கர்த்தாத்மா கர்மணம் யஹ ததபி ஜனிஹன பிரம்ம தஸ்மான் மகாதௌ தத் புத்தியோபயுக்தாஹ சிறுபனிஷத வித்யக்ஞமீமாம் சகோத்தௌ ஜீவான்ய பிரம்ம சிந்தாத்மக பஜன விதௌ கர்மணாமங்க பாவம் பிராஹ க்ஷிப்தான்யலிங்கஹ கருணகமனதாஹ சத்த சந்தர்த்தகானாம் கவிதாச்சிரிமாய கல்யாண குணசாலியே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.